காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல், முறைகேடு, வன்முறை இருக்கும் என்றும், பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றுவதே அவர்களது தேர்தல் இலக்கு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் ஷாஜாபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் மேலும் கூறுகையில், எதிர்மறை சக்தியை மட்டுமே கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியை மக்கள் புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று தெரிவித்தார். ஆட்சி அமைக்கும் ஆசையில் பாஜக அரசியல் செய்யவில்லை என்றும், நாட்டின் வளர்ச்சியை இலக்காக கொண்டே பதவிக்கு வருவதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் நர்மதாபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில், ஆட்சிக்கு வருவதற்காக கட்சிக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்ளும் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் விரோத ஆட்சியைத்தான் நடத்துவார்கள் என தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கடந்த 20 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை நடத்தியுள்ளதாகவும், மீண்டும் இங்கு பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். நாக்பூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் செய்த பல்வேறு நலத்திட்ட பணிகளால் 2024 மக்களவைத் தேர்தலிலும் பாஜக பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள இடங்களில் எல்லாம் சமூக விரோத செயல்கள் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சமூக விரோத சக்திகளை ஊக்குவிப்பதை காங்கிரஸ் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்தார். உலக கால்நடை சுகாதார அமைப்பின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான 33வது மாநாடு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. இந்தியா உட்பட இந்த அமைப்பின் 36 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தனியார் துறையின் கால்நடை பராமரிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பால் வளத்துறை சார்பில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். ஈரோட்டில் 1500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு, நெல்லையில் மகளிர் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலான பயிற்சி நிலைய கட்டிடங்கள், தர்மபுரியில் பால் கொள்முதல் பிரிவு கட்டிடம், திருவண்ணாமலையில் பால் பவுடர் சேமிப்பு கிடங்கு, திருப்பூரில் பால் உற்பத்தியாளர் ஒன்றிய அலுவலக கட்டிடம் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்பட்டது. சென்னை அண்ணா நூலகத்தில் இன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாடினார். அப்போது அவர் கூறுகையில், இந்திய அரசுக்கு வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாகவும், இல்லம் தேடி கல்வி முதல் வாசிப்பு இயக்கம் வரை 50க்கும் மேற்பட்ட முன்னெடுப்புகளை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாகவும், அதே சமயம் பொதுத் தேர்வு நடைபெறுவதற்குள் பாடங்களை முடிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் அதற்கு மாற்று வழிகளை ஆலோசித்து வருவதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அரசு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை குறித்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் சமூக பாதுகாப்புத்துறையின் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவின் சார்பில் இன்று குழந்தைகள் தின சிறப்பு நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது, 18 வயது பூர்த்தி அடையாத பெண்ணை எல்லோருக்கும் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ திருமணம் செய்தால் அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளுக்கு அனைத்து மருந்துகளும் விநியோகம் செய்யப்படாததால் ஏழை எளிய நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மருந்துகளுக்காக நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய மருத்துவ கல்வி இயக்குநர் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகள், கட்டுப்பாட்டு அறை ஆகியவை முழுமையாக இயங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி 26 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழையால் படிப்படியாக அதிகரித்து 36 அடியானது. அணைக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில், அணையின் பாதுகாப்பு கருதி அந்த தண்ணீர் அப்படியே உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஆற்றின் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவை கொண்டாட பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தில் பங்கேற்பதற்காக கோவிலில் தங்கி விரதமிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இலங்கையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்செந்தூரில் கடலில் நீராட பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. கடற்பகுதிக்கு பக்தர்கள் செல்வதை தடுக்க கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 வீடுகளும் நாகை மற்றும் நெல்லையில் தலா 1 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. கடற்கரையோர மாவட்டங்களில் 121 இடங்களில் புயல் பேரிடர் பாதுகாப்பு முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் 4,970 இடங்களில் பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பெரும்பாலான ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகளில் 64 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 31 ஏரிகள் முழு கொள்ளளவையும் 33 ஏரிகள் நிரம்பும் தருவாயிலும் உள்ளன. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகளில் 29 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. சென்னையில் உள்ள 16 ஏரிகளில் 4 ஏரிகள் முழு கொள்ளளவையும் 12 ஏரிகள் 99% நிரம்பியுள்ளன. பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் மற்றும் அணையின் உறுதித்தன்மை, அணையில் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய கண்காணிப்பு குழுவினர் நாளை ஆய்வு நடத்துகிறார்கள். மத்திய நீர்வள ஆணையத் தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் தமிழக கேரள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் பிரதான அணை, பேபி அணை, சுரங்கப்பாதை, நீர் கசியும் அளவு, மதகுகளின் இயக்கம், நிலநடுக்க கருவிகளை ஆய்வு செய்து மத்திய தலைமை குழுவிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் மழை காரணமாக நகரின் முக்கிய சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காசாவில் கட்டுப்பாட்டை ஹமாஸ் அமைப்பு இழந்துவிட்டதாக இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையான போர் 1 மேலாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் வடக்கு காசா பகுதியில் அமைந்துள்ள அல்ஷிபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் பலத்த தாக்குதல் நடத்தியது. இந்த மருத்துவமனையில் 20 பேர் தங்கியுள்ளனர். ராணுவ தாக்குதலால் இங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் கேலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவின் ஹமாஸ் அமைப்பினரின் கட்டுப்பாடு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். காசாவில் ஹமாஸ் அமைப்பின் மையங்களை மக்கள் சூறையாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து தென்கிழக்கே இந்திய பெருங்கடலில் 1,326 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. உலகக்கோப்பை போட்டியில் 45 லீக் ஆட்டங்கள் முடிவுற்று தற்போது நாக் அவுட் போட்டிகள் தொடங்க உள்ளன. இதில் முதலாவதாக மும்பையில் நாளை வாங்கே மைதானத்தில் அரையிறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் அந்தமான் கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுவடைந்து கடலுடன் இணைந்து இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது மேலும் தீவிரமடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பின்னர் தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.